Hi friends, welcome back to our channel Mom Tuition. இந்த நம்ம சேனல்ல பார்த்தா நான் வந்து சூரிய சம்ஹாரம் மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஆறாவது நாள் ஈவினிங் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சோ சூரிய சம்ஹாரம் வந்து நாங்க வந்து டிவில வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏனா வந்து நியர்பை எந்த கோயிலுமே வந்து சூரிய சம்ஹாரம் நடக்கல அப்படினு சொல்லிட்டு நான் வந்து டிவில தான் இந்த வருஷம் வந்து பார்த்துட்டு இருக்கோமே. சோ போன வருஷம்லாம் நாங்க வந்து சூரிய சம்ஹாரம் நடந்துச்சு. நல்லா ஜாலியா போய் என்ஜாய் பார்த்துட்டு வந்தோம். சோ பார்த்துட்டு வந்து அப்புறம் நாங்க விருதத்தை வந்து முடிச்சோம். மறுநாள் வந்து விருதத்தை வந்து முடிச்சோம். சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எந்த கோயிலுமே சூரிய சம்ஹாரம் வந்து நடக்கல. சோ அது வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சோ இருந்தாலும் ஓகே அப்படினு சொல்லிட்டு நாங்க வந்து டிவிலயே வந்து பார்த்துட்டு மாலை தான் வந்து கட்டிட்டு இருக்கோம். செம்மங்கி மாலை தான் கட்டிட்டு இருக்கோம். சோ சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மதியானமே வந்து கீர்த்தி சாய்க்கு எல்லாருக்குமே நான் வந்து தலைக்கு வந்து ஊத்தி விட்டேன். ஏன்னா ஈவினிங்லாம் அப்பெல்லாம் பயங்கர மழை பெய்யுது. சோ ஈவினிங்லாம் வந்து தலைக்கு ஊத்தி விட்டேன். தலையெல்லாம் காயாதுன்றனால நான் வந்து மதியானமே வந்து சாய்க்கும் கீர்த்திக்கும் வந்து தலைக்கெல்லாம் ஊத்தி விட்டாச்சு. நைட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து தூணும் இல்லையா. சோ முடியெல்லாம் காயாது. அதனால் நான் வந்து மதியானமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்களுக்கு தலைக்கெல்லாம் ஊற்றி விட்டாச்சு. மணி முனைகளாகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுருவேன். அந்த சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு நான் அந்த வீடெல்லாம் கழுவி விட்டுருவேன். விளக்கு தட்டெல்லாம் மறுபடியும் கழுவி வச்சிருவேன். ஆறாவது நாள் ஷஷ்டி அன்னைக்கு தான் சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா மணி 6:20 ஆயிடுச்சு. நான் இப்போ தலையெல்லாம் குளிச்சாச்சு, சாமியெல்லாம் விலை கழுவி வச்சாச்சு. ஸோ வீடு எல்லாத்துமே மறுபடியுமே நான் வந்து கழுவி தள்ளி விட்டாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து படைக்கிற வேண்டிய தான் வேலை மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கே வந்து விரதத்தை முடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாளைக்கு விரதத்தை முடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் நான் வந்து விரதத்தை முடிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதாவது லிக்விட் ஐட்டம் அதாவது தண்ணி இளநீர் பால் அது மாதிரி வந்து இன்னிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எண்ணத்தில் வந்து விரதத்தை முடிக்க போகிறேன் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும். ஸோ முருகர் பாருங்கள் சூப்பராக நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ சூரிய சம்ஹாரமும் முடிஞ்சிடுச்சு. திருச்செந்தூர்லேருந்து சூரிய சம்ஹாரம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து டிவியில் பார்த்து தான் இப்போ பார்த்தா எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சு முடித்தோம். இப்போ நாங்கள் வந்து படைக்கிறது தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் நான் எப்படி வந்து விரதத்தை வந்து முடிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் ஷஷ்டிக்கு இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டேன். கழுவி தள்ளி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. மணி பத்தின மணி 6:20 ஆயிடுச்சு. இப்போ வந்து முருகனுக்கு வந்து படையல் தான் போட போகிறோம். ஸோ முருகனை பாருங்கள் சூப்பராக வந்து சூரிய சம்ஹாரம்லாம் முடிஞ்சிடுச்சு. முருகனை ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கு பூலாம் வச்சு சாமி நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து 6:30 ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து அதுமாரி ஷட்கோணம் கோலம் போட்டு இப்போ நான் வந்து 6 நெய் தீபம் வந்து ஏற்றுறேன். ஸோ இந்த நெய் தீபம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாத கிருத்திகையில் கூட இந்த 6 நெய் தீபம் வந்து ஏற்றலாம். வீட்டில் தான் ஏற்றணும் அவசியமில்லை. நீங்கள் கோயிலில் போய் ஏற்றலாம். இல்லை கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயுமே இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். ஸோ இது மாதிரி கோலம் போட்டு நீங்கள் வந்து ஷஷ்டிக்கு இதுமாதிரி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6 தீபம் வந்து ஏற்றுறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து அதோ ஃபஸ்ட்டு நாள் ஷஷ்டியோடைய முதல் நாள் நான் விரதம் இருக்கிற அன்றைக்கி ஒவ்வொரு விளக்கு ஏற்றினேன். அது மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு கூடிக்கிட்டே போய் நான் இப்போ வந்து ஆறாவது நாள் 6 விளக்கு வந்து ஏற்றுறேன். நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த எண்டு காலையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் 1வது நாள்லேருந்து இத்தனை நாள் வரைக்கும் எப்படிலாம் விரதம் இருந்தேன்றதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 6 விளக்கு வந்து நெய் தீபம் வந்து ஏற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுடைய விரதத்தை வந்து முடிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி தான் நம்ம காப்பு வந்து கைட்ட போகிறோம். ஸோ நாளைக்கு தான் வந்து ப்ராப்பரான விரதத்தை வந்து முடிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து லிக்விட் ஐட்டம் அதாவது இளநீர் இருந்தால் இளநீரில் நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம். இங்கே வந்து எனக்கு பயங்கரமான மழை அப்படின்றனால இங்கே எனக்கு எங்கேயுமே வந்து இளநீர் கிடைக்கவே இல்லை. ஸோ நானும் ரொம்ப இதுவாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்தே. ஸோ எங்கேயுமே இங்கே வந்து பயங்கர மழைன்றனால எங்கேயுமே எனக்கு இளநீ கிடைக்கலன்றனால வந்து பாலே விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் வழியாக. ஸோ இளநீர் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தேங்காய் உடைப்போம் பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த இளநீர் தண்ணியில் ரொம்ப தண்ணி அந்த இளநீர் தண்ணி வந்து குடிச்சிட்டேன். ஸோ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பால்லாம் வச்சாச்சு. பால்லாம் வச்சு 6 நெய் தீபமும் ஏற்றியாச்சு. ஸோ சூப்பராக நம்மளுடைய ஆறாவது நாள் அதாவது சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு எடுக்கிற இந்த வீடியோ தான் இது. ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து சாமிக்கு வந்து தீபாரத்தனம் காமிச்சிட்டு காப்பை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவுத்தரலாம்.
ஸோ நீங்கள் வந்து காப்பை கட்டலை அப்படின்னா ஓகே, நீங்கள் இன்னையோட விரதத்தை முடிக்க போகிறீங்க அப்படின்னா இன்னையோட நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு படைச்சிடலாம். இல்லை நாங்கள் நாளைக்கு அதாவது திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நாங்கள் விரதத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மறுநாள் என்ன பண்ணுங்கள், வடை பாயசத்தோட கல்யாணம் சாப்பாடு போட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆறு நெய் தீபத்தை ஏற்றியாச்சு, இப்போ வந்து எல்லாமே பண்ணிவிட்டு நெய் தீபாத்தனம் காமிச்சாச்சு, காமிச்சிட்டு இப்போ நான் வந்து காப்பை வந்து கயிற்றோம். ஸோ நான் வந்து ஆறு நாளும் விரதம் இருந்ததுனால நான் வந்து காப்பு கட்டிகிட்டு வந்து விரதம் இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஆறாவது நாள் வந்து முடிஞ்சிடுச்சுன்றால நான் இப்போ வந்து காப்பை வந்து கயிற்றுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படிலாம் விரதம் இருந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து காப்பை வந்து கயிட்டிட்டேன். ஸோ கயிட்டிட்ட பிறகு நான் வந்து நான் சொன்ன பார்த்திங்களா, தேங்காய் உடச்ச தண்ணி இருக்குது, அந்த இளநீர் தண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து குடிச்சிட்டேன். ஸோ ஆனால் நான் வந்து பழம்லாம் எடுத்துக்கல, வெறும் லிக்விட் ஐட்டம் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அதாவது இளநீர் பால். அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஆறாவது நாள் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து ஏழாவது நாள், அதாவது சுவாமியோடைய திருக்கல்யாணத்தில் வந்து நான் வந்து இருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கிடைச்ச பழங்கள் எல்லாமே நான் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச பழங்கள் எல்லாத்தையும் எனக்கு கிடைச்ச பழத்தை எல்லாத்தையுமே நான் வந்து சுவாமிக்கு வந்து வச்சுருக்கேன். அதாவது ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம் பழம், இதெல்லாம் வந்து என்ன இந்த மழை நேரத்தில் வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு வேறு எந்த பழமே கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச பழங்கள் மட்டும் வந்து நான் வந்து நெய்வேத்தியம். வாழைத்தண்டில் எப்படி வந்து நம்ம விரதத்தை முடிக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து வாழைத்தண்டில் எப்படி விரதத்தை முடிக்கணும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கோயிலில் இதை மாதிரி வந்து விரதம் இருக்கிறதுக்குமே நம்ம வந்து கோயிலில் போய் தங்கி, அதாவது திருச்செந்தூர் கோயிலெல்லாம் போய் தங்கி விரதம் இருக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த வாழைத்தன்றை தான் வந்து ஃபஸ்ட்டு விரதத்தை வந்து முடிக்க சொல்லுவாங்க. ஸோ எப்படி அந்த விரதத்தை முடிக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியத்தையும் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதை வந்து வீடியோவாக நான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணல, ஏன்னாக்கா அது வந்து இங்கெல்லாம் வந்து கரண்ட் இல்லை, மழை பெஞ்சுது. ஸோ நான் எப்படி வந்து எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற தாட் ஆஃப் திங்கிங்லேயே நான் வந்து சரியாக உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ வந்து நான் ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வெள்ளி செவ்வாயில் நான் எப்பயே பண்ணும்போது நான் கண்டிப்பாக அந்த நெய்வேத்தியம் என்னன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சஷ்டி விரதம், அதாவது மாத சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் அந்த செக்கோணம் கோலத்தை போட்டு ஆறு நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் மாத சஷ்டியில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைத்தண்டில் எப்படி நம்ம வந்து விரதம் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி வந்து மாதனப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ரொம்ப ஊற வச்ச உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு முழு உளுந்து, கருப்பு உளுந்து கிடச்சதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட அப்படி கிடைக்கலன்றனால வந்து வெள்ளை உளுந்தே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் வந்து தயிர் வந்து தோய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த தயிரை வந்து இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக நான் வந்து தயிரெல்லாம் நல்லா தூச்சி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ விரதத்தை முடிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து இது தான். இப்படி தான் நம்ம வந்து வாழைத்தண்டில் வந்து நம்மளுடைய விரதத்தை வந்து முடிக்கணும். ஸோ வாழைத்தண்டில் ஏன் விரதத்தை முடிக்கிறோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம வந்து விரதமாக இருந்து நம்ம வயிறு வந்து ரொம்ப வந்து உஷ்ணமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த உஷ்ணத்தை தணிக்க தான் இந்த வாழைத்தண்டில் வந்து நம்ம விரதத்தை வந்து முடிக்கிறது. முருகர் கோயிலில் பெரும்பாலான முருகர் கோயிலில் இருந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு இது தான் வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நாமளும் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இந்த உங்களுக்கு வந்து வாழைப்பழம் கிடச்சா வாழைப்பழம் போட்டுக்கலாம், சாத்துக்குடி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பழம் வந்து கிடைக்குதோ நீங்கள் அந்த பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஆப்பிள், மாதுளம் பழம், அடுத்தது வந்து வாழைத்தண்டு மூணுத்தையும் போட்டு தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். ஸோ இப்போ நம்ம வந்து முருகனுக்கு வந்து கல்யாண சாப்பாடு வந்துச்சு படைச்சாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ தான் நான் வந்து விரதம் வந்து முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வாழைத்தண்டில் தான் வந்து விரதத்தை வந்து நான் வந்து முடிக்கிறேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாத சஷ்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் சாயங்காலத்தில் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வடை, பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ சக்கரை பொங்கல் அப்படின்றத விட இந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை, சுப்ராயனுக்கு மிஞ்ச தெய்வமும் இல்லை அப்படின்ற கதைக்கு ஏற்ப நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திணை அரிசி வச்சு வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட ஒன்றுமே படைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா கூட திணை வந்து ஒரு புளி வச்சு அதில் தேன் இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு படைச்சிங்கனாலே முருகன் வந்து உங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார் அப்படின்ற ஒரு நான் ஒரு பெரிய ஒரு ஐதீகமே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் இந்த திணை அரிசி இருந்தால் போதும்.
Hi friends, எல்லாரும் வந்து சஷ்டி விரதம் வந்து நல்ல மாதிரியா இருந்திருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன். சோ நாங்களும் ஆறு நாளுமே சஷ்டி விரதத்துல நல்ல மாதிரியா இருந்துட்டு இன்னைக்கு ஏழாவது நாள் திருக்கல்யாணம். இங்க வந்து கோயில் எங்கேயோ அந்த அளவுக்கு திருக்கல்யாணம்லாம் நடக்கல. சோனா நாங்க வீட்லயே வந்து சாமிக்கு வந்து கல்யாண சாப்பாடு போட்டு படைச்சு சாப்பிட்டாச்சு. சோ நீங்க எல்லாம் எப்படி விரதத்தை முடிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சிருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முருகனுக்கு வச்சு நான் வந்து படைச்சிருக்கேன். ஸோ நீங்களாம் எப்படி முடிச்சிங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். ஸோ நான் வந்து சஷ்டி விரதம் இருந்த காலத்துலேருந்தே இப்போ வந்து நான் தீபாவளிக்கெலாம் வந்து புது ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுறதில்ல. ஸோ சஷ்டி அன்னைக்கு நான் வந்து புது ட்ரெஸ்லாம் வந்து வேர் பண்ணிக்கிறது. ஸோ தீபாவளி ட்ரெஸ் அண்ட் சஷ்டி ட்ரெஸ் எல்லாமே இது தான். ஸோ எப்படி இருக்கின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.